அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா துன்யாவை உள்ள அழக படைத்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லஇபுன் வலஹூன் வஸீனதுன் வதஃபாஹுரன் பைனகும் வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவலாத். அல்லாஹ் சொல்றான் என்ன, இந்த துன்யா விளையாட்டு. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்னு புரியுறீங்களா? விளையாட்டுனா என்ன? விளையாட்டுக்கு வரை விளக்கணும் என்ன? ஒரு சின்ன பிள்ளை என் மகன் எடுத்துக்கொண்டால் விளையாட்டு சின்னவரை பொறுத்தவரையில் அவருடைய உலகமே விளையாட்டு தான். நானும் நீங்களும் சின்ன காலத்தில் எங்களுக்கு எது விளையாடணும், என்ன விளையாடணும், ஒரு சின்ன ஏதாவது கிடைத்தால் கூட அதை உடைக்கிற வரைக்கும் அதை பார்த்து பார்த்து பார்த்துருப்போம். அதை எப்போ விளையாடுறது, இதான் விளையாட்டுண்டா. அவருக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் அதை எடுத்து ஏதோ ஓட்டி பார்த்து ஒரு காரண்டா ஓட்டணும், ஒரு பொம்மைண்டா தாளாட்டணும், இந்த மாதிரி பிள்ளைகள் விளையாடும். அந்த புள்ள கொஞ்சம் பெருசானதுக்கு பிறகு அதுக்கே அது வேடிக்கையாக இருக்கு. நான் தான் விளையாடுனா, நான் ஒரு சின்ன புள்ள, ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு புள்ள, அதாவது ரொம்ப அந்த வயசை விட கூர்மை அந்த புள்ளையோட நான் பேசிட்டு இருக்கிறேன், சின்ன ஒரு புள்ள. அப்போ ஏன் கல்வி சொல்லுது இந்த புள்ள டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், படிச்சுட்டுண்டா சயின்ஸ் ஃபீல்டில் போனால் ரொம்ப அந்த மாதிரி ஒரு கூர்மை, ஐக்கியூ ரொம்ப கூட. அந்த புள்ளையோட கேட்குறேன், ஒன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படிக்குது, அந்த புள்ளையோட நான் பேசுகிறேன், மூன்று லாங்குவேஜும் பேசும் அந்த புள்ள. அப்போ அந்த புள்ளையோட பேசுகிற நேரம் அதுக்கு கேட்குறேன், அப்போ விளையாடுற இடங்கள்லாம் சொல்லுது அந்த புள்ள, சில பேர்களை சொல்லி இங்கெல்லாம் போய் நான் விளையாடுவேன், இப்போ கொழும்புக்குள்ளெல்லாம் விளையாட்டு அரங்கங்கள் உள்ளக்குள்ளேயே ஏர்கண்டிஷன் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்களே, அந்த மாதிரி விளையாட்டு இடங்கள்லாம் சொல்லுது. அந்த புள்ளிட்ட கேட்குறேன், நீங்கள் டாக்டராக என்ன ஆகுவீங்க? நான் டாக்டர் ஆக வேண்டது இன்ஷா அல்லா. டாக்டர் ஆனாமா நிறைய வெஹிக்கல்லாம் வரும், உங்கள்கிட்ட நிறைய பேர் மருந்தெடுக்கலாம் வருவாங்க, அப்போ எப்படி விளையாடுறதுன்னு கேட்குறேன். ஓ என்ன பண்ணுவோம் தெரியுமா, காரில் போய் அங்கே விளையாடிட்டு அதுக்கு பிறகு போய் மருந்து கொடுப்பேனது. அந்த புள்ளவுடைய வாழ்க்கை உலகம் எப்படி இருக்குதுண்டா, அது அந்த வட்ட வரையில் தான் திங்க் பண்ணும், அதை தாண்டி சிந்திக்காது. அதோடைய அறிவு என்ன, நான் டாக்டர் ஆகிறதெல்லாம் விளையாட போகிறதுக்கு, அப்போ எனக்கு நிறைய விளையாடலாம், நிறைய பணம் வரும், நிறைய கொடுத்து விளையாடலாம். அந்த புள்ளை அதுதான் அந்த புள்ளை சிந்திக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த வாய்ப்பை அந்த புள்ளைக்கு கொடுத்தால் அப்படி தானே டாக்டர் விளையாடுவாங்க. நான் கேட்குறேன், டாக்டர் அப்படி விளையாட மாட்டாங்களேம்மா, அந்த மாதிரிலாம் விளையாட போக மாட்டாங்களே. அந்த புள்ளையோட சாதாரணமாக பேசுகிற நேரம் அந்த புள்ளை எவ்வளோதான் ஐக்கியூல அந்த வயசு பிள்ளைகளோட கூடி இருந்தாலும் அந்த உலகத்தை விட்டும் அந்த பிள்ளைக்கு வரையலாது. அந்த உலகம்தான் அந்த புள்ளையுடைய உலகம். எவ்வளவு அறிவு கூர்மையாக இருந்தாலும் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கி கேட்குது, வாப்பா எனக்கு அதை வாங்கித்தாங்கண்டு, அந்த பொருளை கொடுத்து இதை உடைக்காதீங்க வீட்டு வரைக்கும் வாங்கன்னு வாகனத்தில் எடுத்து போனால் அதை எடுத்து பார்க்கறது, அதை மூந்து பார்க்கறது, அதை உடைக்க ட்ரை பண்ணுறது, எப்படி சரி அந்த பொருளை கையில் எடுக்கும் வரைக்கும் அந்த புல் அமைதியாகாது. ஏன், அந்த புள்ளையுடைய முழு உலகமும் அந்த பொருளோட தான் தங்கியிருக்கு. அது கங்காள பேசுகிறார்களா, கதைக்கிறார்களா, விருந்து கொடுக்குறாங்களா, வீட்டுக்கு ஆள் வர்றாங்களா, அது தேவையில்லை. வாங்கி கொடுத்த பொருள் என்னவோ அதை உடைக்கும் வரைக்கும் வேற எதையும் கவனம் தவறாமல் அந்த புள்ளை செய்யும். இதுக்கு பேர் விளையாட்டு. அல்லாஹ் குர்ஆனுக்கு வைக்கிற பேர் என்ன, லைப். நீங்கள் விளையாடுறீங்க, என்ன விளையாட்டுன்னா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நீங்கள் செஞ்சதை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க, ஓ நான் தானா இது செஞ்சேன். இதே மாதிரி நீங்கள் துனியாவை பார்த்து ஆகிராவில் இது லைப் என்பீர்கள், ஓ இதுதானா நான் நினச்சேன், இப்படியா பண்ணினேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரை விளக்கணத்தை போறான், அல்லாஹ் லஹீபுன். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் வலஹூன், சூரா ஹதீதுடைய அடுத்த விளக்கம் வலஹூன். துனியா என்பது விளையாட்டு, விளையாட்டை தாண்டிய பிறகு களியாட்டு, என்டர்டெயின்மெண்ட். ஒரு சின்ன குழந்தை விளையாடும், அதுக்கு பிறகு சில விளையாட்டுகளை விட அந்த குழந்தை என்டர்டெயின்மெண்ட் ஆசைப்படும். இப்போ உங்களை பொறுத்தல நீங்கள் நாலு பேர் கதைச்சிட்டு இருக்கிறது சந்தோஷமா நினைப்பீங்க, படம் பார்ப்பார்கள், கதை பார்ப்பார்கள். சில பிள்ளைகளை பொறுத்தளவில் அவர்கள் எடுத்து டிவி விளையாடுவாங்க அல்லது ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க, பொழுதுபோக்கு. அல்லாஹ் சொல்கிறான் துனியாண்டா வலஹூன், அதாவது லைப், விளையாட்டை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போக்கில் விளையாட்டு மட்டும் குழந்தையோடு இருக்காது, விளையாட்டோட சேர்த்து இன்னும் ஏதாவது நாலு பேர் விளையாடுற நேரம் அதை பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஒரு கதையை பார்த்து கொண்டிருக்கிறது இன்ட்ரெஸ்ட், ஒரு படத்தை பார்க்கறது இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு புள்ளையுடைய வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு போற நேரம் வலஹூன். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஸ்டேஜ் என்ன, வஸீனதுன். இதையும் தாண்டியதுக்கு பிறகு சின்ன வயசுல என்ன உடுத்தோன்னு தெரியாது, ட்ரௌசருக்கு ஷர்ட் மச்சான்னு தெரியாது, பொம்பளை புள்ள என்ன உடுத்தாங்கன்னு தெரியாது, வஸீனதுன். உங்க ஸ்டேஜ் அடுத்தது தாண்டியதுக்கு பிறகு ரோட்ல உள்ள எந்த கிளாஸையும் விட்டு வைக்க மாட்டான், கொண்ட சரியா அது சரியாதான் இருக்குதா, நாலு தடவை ஷர்ட்டை உள்ளக போட்டு பார்ப்பாங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸில்
ரெண்டாம் மாடில் நான் இருப்பேன், மூணாம் மாடில் காலேஜ் நடக்குது. ஒரு பிளாக் கலர் அதாவது கிளாஸ் போட்டிருக்கிறாங்க, டின்டட் பண்ண கிளாஸ், நான் உள்ளக்குள்ளே இருப்பேன். நிறைய பேருக்கு தெரியாது நான் இருக்கிறேன்னு. ஆனால் வார வார பொடிய மார்க்களும் மற்ற பிள்ளைகளும் அந்த கிளாஸில் சரி செஞ்சுட்டு தான் கிளாஸுக்குள்ளே போவாங்க. எனக்கு உள்ள இருந்து சிரிப்பு, அது ஒரு செல்வன் மாதிரி. அந்த கிளாஸில் தன்னை கொண்டையை செய்கிறதும் தன் ட்ரெஸ்ஸை பண்ணுறதையும் ஒரு சின்ன பையன் ஒன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு என்றைக்காவது ட்ரெஸ்ஸை கவனிச்சிருப்பானா? இங்கேயால ஒரு இங்க் பட்டிருக்கும், அங்கால ஏதாவது கிழிஞ்சிருக்கு, அவன் கணக்கே எடுக்கல. உலக வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் தாண்டின உடனே 13-14 வயதுகள் ஆகிற நேரம் ஜீனத்தூன் தன் அலங்காரத்தை பற்றி நிறைய கவனிப்பாங்க. இன்றைக்கு உலகத்தில் யாரோ ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், காஸ்மெட்டிக் அதாவது வெளிநாட்டிலேருந்து காஸ்மெட்டிக் டிமாண்ட் ஆகிருக்குது, முகத்துக்கு பூசுறது அதெல்லாம் பூசலாம், பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா டிமாண்ட் ஆச்சு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது இதுக்கு மேல் டிமாண்ட் ஆனால் சில பேர் தற்கொலை செஞ்சு செத்துருவாங்க. ஏன்னா நெஜம் கலர் விளங்கிடும் உலகத்துக்கு, அவ்வளவு காஸ்மெட்டிக் அழுகிதே. ஒரு காலத்தில் நீங்கள் என்ன உடுத்தீங்க, கொண்டை வெட்டோன்னா வீட்டில் இழுத்து போய் சலூனில் போடணும், அதுவும் அழுது அழுது மூக்கை வடிச்சிட்டு கொண்டே வெட்டிட்டு வருவான். ஆனால் இன்னொரு காலம் வரும், அது எப்படி வெட்டணுமோ அதை நீங்கள் பிளான் பண்ணிங்க, ஊடு கட்டுற மாதிரி இப்படி போட்டு அப்படி போட்டு அதை டிசைன் பண்ணி அதுக்கு அதாவது பல மணித்தேளங்கள் செலவழிக்கிறாங்க. ஜீனா அடுத்ததல்லாக ரப்பல் ஆலமீன் சொல்றான். அடுத்தது என்ன, துனியாவுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போறாரு. அடுத்த ஸ்டேஜ் ஆகிற நேரம் ஜீனா தாண்டி உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கிறது. ஒரு ஊட கட்டிடுவான், கெட்டிட்டு நாலு பேரை கூப்பிட்டு, இதான் வாஷ்ரூம், இதான் லக்ஸரி செட். ஆனால் வந்தவனுக்கு அவன் டொய்லெட்டை பார்க்க தேவையே இருக்காது, இந்த டொய்லெட் இவன் காட்டுவான். சாதாரணமாக வர்றவர் போறவருக்கெல்லாம் நான் கெட்டிய ஊடு ஏன், பெருமை பாராட்டுவதற்கு அதை விட பெஸ்ட். ஏன்னதான் நம்பர் ஒன் லெவல், இது புதிய மாடல். ஒரு மனிதன் கெட்டுவது தப்பு என்று நான் சொல்லவில்லை, அதனால் ஒரு பெருமை உருவாகுவது தப்பு. வத்த ஃபஹுருன் பைனக்கும், இப்போ உங்களுக்கு எது பெருசு, நானா நீயா? நாலு வாஷ்ரூம் அடிச்ச நாளும் நாலு விதம் அண்டுவான், இது 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 இப்படி, இந்த கிளாஸ் இப்படி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெருமை அடிப்பதற்கென்றே நீங்கள் போட்டி போடுவீர்கள். அல்லாஹ் சொல்ல வத்த ஃபஹுருன் பைனக்கும் வத்த காஃபுருன் அல்லாஹ் வத்த காஃபுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாதி. அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்க என்னா, நான் பர்ச்சேஸ் அங்க 10 இங்க 8 இங்க 12 இன்னும் கொஞ்சம் போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கூட்டுவீர்கள் உங்களுடைய சொத்தை. பில் அவுலாத், பிள்ளைகள் இல்லைன்றால் எப்படியோ பிள்ளைகளை பெத்தெடுத்து பெருமைக்கு. புள்ளை பெத்தெடுப்பதை பத்தி இஸ்லாம் தப்பாக சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்றான், அதாவது அவுலாதுகள் பிள்ளைகளை போட்டி போடு பெறுவார்கள். இன்றைக்கு அந்த அந்த அதாவது அது இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்குது. ஆனால் எனக்கு 4 ஆம்பளை 8 பொம்பளை, அதாவது அந்த காலத்தில் ஆம்பளை தான் சொல்லுவார்கள், இந்த பிள்ளைகளையும் சொத்துகளையும் அடுத்தது. ஒரு மனிதனுக்குள்ள உணர்வு என்ன, இன்னொன்று இன்னொன்று வேணும், இன்னொன்று வேணும். அது பிள்ளைகளையும் வரும், அடுத்தது இதில் வரும், சொத்துலையும் வரும், இன்னொன்று வேணும், இன்னொன்று வேணும் என்று. இப்போ தான் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு சொல்கிறான், இதுவெல்லாம் உலக வாழ்க்கை என்றான்.